திருப்பதி கோயிலுக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் போகலாம், எந்தெந்த நட்சத்திரங்கள் போகக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம், எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து போகக்கூடாது, ஏன்னா பொதுவாக வந்து சில பேர் வந்து எல்லா நட்சத்திரக்காரங்களும் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கா இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் போகணும், இந்த நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு இருக்கா சார்? பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை அப்படின்னு சொல்லிலாம் நிறையா மேட்டர் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நம்ம இது திருத்தணி போனாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அது மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை தான் திருத்தணி முருகன். இது வததார. அதே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குருவாயூர் போனால் சூப்பராக இருக்கும். குருவாயூர் போனாங்கன்னா டாப்பில் இருக்கும், சொத்து மேலே சொத்து வாங்குவாங்க. ஏன்னா நாலாவது நட்சத்திரம். அதே அஸ்வினி நட்சத்திரம் திருவண்ணாமலை கிரிவலம் போய் பரணி தீபம் பார்த்தாங்கன்னா வருமானம் வரும். பரணி தீபம் எங்கே ஏற்றுறாங்க? திருவண்ணாமலையில் தான் ஏற்றுறாங்க. அதே அஸ்வினி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை. ஒரு மானை பார்த்தாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். மானை பார்த்தாங்கன்னா மிருகசீரிஷம் மாயம்மான், மிருகசீரிஷம் மாயம்மான். ஸோ இவங்களுக்கு அஞ்சாவது நட்சத்திரம் வந்து வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை. ஆறாம் நட்சத்திரம் வெற்றியை தரும். பாம்பை பார்த்தா யோகம் செய்யும், சிதம்பரம் நடராஜரை பார்த்தா வெற்றியை தரும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே 2018-19 காலகட்டங்களே இதை பற்றி நான் போட்டிருப்பேன். அதே இது அவங்க அஸ்வினி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தோட லிங்க் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா உருப்படாது, ஏன்னா கண்டதாரை இது. அதே அஸ்வினி நட்சத்திரம் பூசம் வடலூர் போயிட்டாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். பூசம் தான் வடலூர். அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய வள்ளலார் பிறந்த மடம், அவர் ஜோதியான இடம். அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டாலே வேலை செய்யும். அதே அஸ்வினி நட்சத்திரம் ஒன்பதாம் இடம் ஆயில்யம். பாம்பை பார்த்தா பிரச்சனை வந்துடும், ஃபுட் பாய்சன் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஆயிலியம் சர்ப்பம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், அவங்களுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் பிரச்சனை வரும். அவங்க சர்ப்ப வழிபாடு செஞ்சாங்கன்னா பிரச்சனை வரும். 27 நட்சத்திரமும் சர்ப்பமே. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேர் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாம்பே இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பூரம் வந்து அவங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரைன்னு ஒன்று இருக்குது. பூர நட்சத்திரம் நான் வந்து திருப்பதி ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் இருக்குது. 12 நாயன்மார்கள்லாம் அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பாதிக்காதா, அவங்களெல்லாம் பாதிக்கலைன்னு சொல்கிறாங்க. 12 நாயன்மார்களுக்கு எதுவுமே தேவையில்லை, பெருமாளுடைய திருவடி மட்டும் போதும். நமக்கு அப்படி இல்லை, காசு வேணும், பணம் வேணும், எல்லாம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு பூர நட்சத்திரத்துலேருந்து எண்ணுவோம். பூரம் 1, உத்தரம் 2, அஸ்தம் 3, சித்திரம் 4, சுவாதி 5, விசாகம் 6, அனுஷம் 7, கேட்டை 8, மூலம் 9, பூராடம் 10, உத்திராடம் 11, திருவோணம் 12, அவிட்டம் 13, சதயம் 14, பூரட்டாதி 15, உத்திரட்டாதி 16. 16 நட்சத்திரம் உருப்படாது, சுத்தமாக முடிச்சு கட்டிப்படும். அஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது திருமலையை சுட்டி காட்டக்கூடிய மலை. ஸோ அந்த மலையில் போனாலே பஞ்சாயத்து வந்துடும். நான் வந்து பெருமாளை குறை சொல்லலை, அதுதான் சார். இப்போ வந்து அந்த மலையினுடைய அமைவு, அந்த பூமியினுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. திருப்பதி வெங்கடாச்சலபதி ஒன்றும் குற்றவாளி இல்லை, அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. இந்த மலை உத்திரட்டாதியோடைய மலை. அங்கே போகும்போது கண்டிப்பாக 16 நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம் உருப்படாது. விளக்கம் இல்லாமல் நான் சொல்லலை. ஆழ்வார்கள்லாம் போயிருக்காங்களே, அவங்களெல்லாம் பாதிக்கலாம். ஆழ்வாருக்கு எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை? ரிசர்வ் பேங்கில் பணம் வேணுமா, இல்லை சுவிஸ் பேங்கில் பணம் போட போகிறாங்களா? சதா காலமும் பெருமாளுடைய திருவடியே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் நாராயணான்னு அவர் காலம் சரணடைய அடைகிறாங்க. நமக்கு அப்படி இல்லை, நம்ம போய் காசு பணத்துக்காக தான் போகிறோம். இறைவா காசை கொடு, பிள்ளை கல்யாணத்தை கொடுத்து கொடு, ஒரு சொத்து ஒன்று வாங்கணும், கடன் கொடுத்த ஒரு வே கடனை திருப்பி தரல, இப்படி தானே புலம்பிட்டு போகிறோம். நமக்கு அது தேவை, நம்ம சராசரி சகஜ வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க அங்கே போகும்பொழுது கண்டிப்பாக பாதிப்பு வரும். சரி, உதாரணமாக அடியேன் ரோகிணி நட்சத்திரம், அடியேன் ரோகிணி நட்சத்திரம், என்னுடைய லக்ன ரோகிணி, என்னுடைய லக்னம் ரோகிணி, என்னுடைய லக்னம் ரோகிணி. ரோகிணிலேருந்து என்னவோ உத்திரட்டாதியை 23 நட்சத்திரமாக வரும். பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு 2 நட்சத்திரம் வருமானம் தரும். ஒரு நட்சத்திரத்துக்கு 2 நட்சத்திரம் வருமானம் தரும். ரோகிணிக்கு வருமானம் தரக்கூடியது எதுனா மிருகசீரிஷம்.
நான் காலையில் சின்ன ஒன்று யூடியூப்பில் மான் பார்ப்பேன், புள்ளி மான் பார்ப்பேன். குட்டி குட்டி நான் அடிக்கடி கூருக்கு போவேன். அந்த மூகாம்பிகை போயிட்டு வரும்போது அடிக்கடி மூகாம்பிகை போயிட்டு வருவேன். கொல்லூர் மூகாம்பிகை எல்லா சந்திராசிரமனாலேயும் நான் போவேன். போயிட்டு வரும்பொழுது கூர்க்கில் இந்த குட்டி குட்டி மான் தலை பிளாஸ்டிக்கில் ஒரு இடத்துல மேக்னெட்டில் வச்சு விற்பாங்க ஒரு கடையில். ஐ லவ் கூர்க் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அந்த நட்ஸு டீ காஃபிலாம் அங்கே சேல் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த குட்டி குட்டி மான் தலையை வாங்கி வீட்டில் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன். எங்கெங்கே ஸ்டீல் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மேக்னெட்டை ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ எனக்கு அது வருமானம் தர்றது எது? மிருக சீரிசம். சரி, அப்போ மான் பார்த்தா எனக்கு காசு வரும். ரோஹிணி ரெண்டாவது நட்சத்திரம் எது? மிருக சீரிசம். எனக்கு வருமானம் தர்றது லக்ன ரோஹிணி. லக்ன ரோஹிணி எனக்கு வருமானம் தர்றது மிருக சீரிசம். இதுக்கு 22 நட்சத்திரம் பஞ்சாயத்துக்குரிய நட்சத்திரம். ரெண்டாவது நட்சத்திரத்தில் இதுலேருந்து எண்ணுவோம். 1 மிருக சீரிசம், 1 திருவாதிரம், 2 புனர்பூசம், 3 பூசம், 4 ஆயிலி, 5 மகம், 6 பூரம், 7 உத்திரம், 8 அஸ்தம், 9 சித்திரை, 10 சுவாதி, 11 விசாகம், 12 அனுஷம், 13 கேட்ட, 14 மூலம், 15 பூராடம், 16 உத்திரம், 17 உத்திராடம், 17 திருவோணம், 18 அவிட்டம், 19 சதயம், 20 பூரட்டாதி, 21 உத்திரட்டாதி, 22. இது வந்து 22 நட்சத்திரம் மிருக சீரிசத்துக்கு. என்னுடைய லக்னம் ரோஹிணி, என்னுடைய லக்னம். அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எது? மிருக சீரிசம். இந்த மிருக சீரிசத்துக்கு உத்திரட்டாதி 22 நட்சத்திரம். இதுக்கு பேர் வைநாசிக நட்சத்திரம்னு பேர். நோயை தரக்கூடியதுன்னு பேர், கஷ்டம் தரக்கூடியதுன்னு பேர். அப்போ என்னுடைய வருமானத்துக்கு இது தடையை தரக்கூடிய நட்சத்திரம். என் லக்னப்படியும் உத்திரட்டாதி நான் போனால் சிக்கலாயிடும். என் ராசி, என்னுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடிப்படி நான் உத்திரட்டாதி திருப்பதி போனால் சிக்கலாயிடும். அப்போ எனக்கு வருமானம் தரக்கூடியது எது? மிருக சீரிசம். அதுலேருந்து 22 நட்சத்திரம் எது? உத்திரட்டாதி. ஒன்று உத்திரட்டாதி நான் முழுங்கணும், இல்லைன்னா உத்திரட்டாதி என்னையும் முழுங்கிடும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதியில் என்ன கொடுக்குறாங்க? லட்டு. உத்திரட்டாதியாக தான் லட்டு. அதனால் நான் டெய்லி லட்டு சாப்பிடவே காசு வரும். எதிரி நான் முழுங்குற எவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஒரு ஒரு ரிஷப லக்னம் லக்னம் ரோஹிணி ஆகி அல்லது ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்து வேணா திருப்பதி போயிட்டு வந்து உங்கள் அனுபவத்தை பகிருங்க. ஆதன்லேயே வந்து கூட சொல்லுங்கள், போன டவுசரை அவுத்துருச்சு ஏட்டோட போய். இவ்வளோதான் உண்மை. நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன், பெரும் பணத்தை இழந்திருக்கிறேன், மன சஞ்சலத்தை சந்திச்சிருக்கிறேன். எப்போ நான் திருப்பதி போகிறத நிறுத்தணும்னோ அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன். அந்த பூமியில் அப்படி என்ன சார் இருக்குது? நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அது அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு அந்த பூமியில் விழுகும். நான் பெருமாளை கும்பிடாத இல்லையா? ஆஃபீஸ் பக்கத்துலேயே பெருமாள் இருந்தார், ரெண்டு பெருமாள் இருந்தார். சீனிவாச பெருமாள் இருந்தார், ஜெகநாத பெருமாள் இருக்க. பெருமாள் பிரச்சனை கிடையாது, அந்த பூமி தான் பிரச்சனை. பூமியே பிரச்சனை. என்னுடைய சக நண்பர் ஒரு ஜோதிடர், அவர் அவருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அனுசம். அனுச நட்சத்திரம் தான் டெல்லி. அவர் டெல்லியிலேயே காலை வச்ச உடனே பெரிய பிரச்சனைன்னுட்டார். என்னென்னு கேட்டால் டைஜஸ்ட் ஆகாமல் போயிடுச்சு ரொம்ப. அவர் ஒரு ஜோதிடர், வாரணாசி போகிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கார். இறங்கி பிரச்சனை செஞ்சேன்னார். டைஜஸ்ட் ஆகாமல் அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விஷயங்களை செயல்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ஐபி கொடுக்குற நட்சத்திரம். நிறைய திவாலானது கூட ரேவதியாக இருக்கும். ஏன்னா சனி பிறந்த நட்சத்திரம் அது. 27 நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சென்னை அளவுக்கு மேட்டர் எழுதலாம். அஸ்வினியை பற்றி எழுதுனா, பரணியினுடைய குணங்களை பற்றி எழுதணும்னா சென்னை அளவுக்கு எழுதலாம். சென்னை பத்தாது, பிரபஞ்சம் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இப்போ இதில் எந்த நட்சத்திரங்கள் திருப்பதிக்கு போனால் நல்ல நன்மைகளை கொடுக்கும் சார்? ஆறு போனால் புரட்டாதி போனால் காசு கிடைக்கும். ஏன்னா 2 நட்சத்திரம் புரட்டாதிக்கு 2 நட்சத்திரம். சதயம் போனால் உருப்படாது, அவிட்டம் போனால் சொத்து கிடைக்கும், உத்திராடம் போகக்கூடாது, பூராடம் போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா 6 நட்சத்திரம், 1, 2, 3, 4, 5, 6 புராட்ட நட்சத்திரம் போனால் அருமையாக வேலை செய்யும். மூளை போனாங்கன்னா உருப்படாது. அதே மாதிரி கேட்ட போனால் சூப்பராக இருக்கும். கேட்டக்கு அது 8 நட்சத்திரம், 1, 2, 3, 4, 5, 6, 7 எட்டாம் நட்சத்திரம் அருமையாக இருக்கும். கேட்டக்கலாம். சும்மா விவரம் தெரியாமல் எல்லாரையும் டாமினேட் பண்ணி பேசுகிறது என்னுடைய வழக்கம் அல்ல. என்னுடைய ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆய்வு பண்ணி ரொம்ப பயிற்சி எடுத்து மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி எடுத்து போலீஸ் ட்ரைனிங் மாதிரி எடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து நான் தெரிவிக்கிறது யாருக்கும் கிடையாது. நான் யாருடைய ஜோதிட சித்தாந்தத்தையும் நான் குறைச்சி பேசுகிறதில்ல.
ஸோ நான் திருப்பதி போகக்கூடாங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து போகலாம்னு சொல்லி தவறாக வழி நடத்துகிறார்கள். போய் அனுபவப்பட்டவங்க நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்த கிளைண்ட்டு திருப்பதி போயிட்டு வந்தாங்க ஐயா பிரச்சனை செஞ்சேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரை சந்திக்கிறதுல நிறைய பேரை சந்திக்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன். சரி, இப்போ அனுஷ நட்சத்திரம் போகலாமா சார்? ஏன்னா என்னுடைய நட்சத்திரம்ன்றதுனால எனக்கு ஒரு நீங்களே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 போகக்கூடாது. அனுஷம் போகக்கூடாது. ஆனால் போய் பாருங்க, ஒரு படத்தில் சொல்லுவார் நீ தான் தைரியமான ஆலோசனை சொல்லு சொல்லித்தான் பாருன்னு வாங்கல, அது மாதிரி போய் இல்லை. நான் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள 2 தடவை நானே வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது ஒரு முறை வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் கூட உடலுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நடக்காது மேட்ரு. அதுக்கு ஏதாவது சரி போயிட்டு இருந்ததுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார்? நீங்கள் அது இப்போ நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கலை, இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு உள்ளே போகலை. அதுக்குள்ளே போகும்போது போய் பாருங்கள், புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்குது. எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு வந்து நன்மைகள் இன்னும் அப்படி இல்லை. இது வந்து குபேரன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் அது ஒருத்தர் வந்து குபேரன் இருக்கிறத சொல்லிக் கொடுக்கூடாது. நம்ம சொல்கிறோம் பலன் அளிக்கிற வேண்டிய குரு குபேரன் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறது. ஒரு மீடியாவில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், குபேரன் வந்து காட்டி கொடுத்தா எனக்கு பொருளாதாரம் போயிடும், சொல்கிறவங்களுக்கு பொருளாதாரம் போயிடும். அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படிலாம் கிடையாது. நம்ம குபேரன் இருக்கிற இடத்த நம்ம சொல்கிறோம், குபேரன் இருக்கிற இடத்த சொல்கிறோம், குபேரன் இருக்கிற இடத்த சொல்கிறோம். ஆனால் படி அளக்க வேண்டியது யார்? குபேரன் தானே. எந்த வர குபேரனை வழிபடத்தானே சொன்னேன், வழிபடத்தானே சொன்னேன். கண்டிப்பாக குபேரன் கொடுப்பார், கொடுக்காமலாம் போக மாட்டார், எல்லாருக்கும் படி அளப்பார். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பூராட இல்லையா, பூராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதுக்கு குபேரன் எங்கே இருக்காருன்னா கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மன் தான் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கோவை தண்டு மாரி அம்மன். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு திருத்தணி முருகன். இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. குபேரன் எங்கே இருக்காருன்னு அது ஒரு கான்செப்ட் பெருசாக இருக்குது. இதில் நட்சத்திரத்தை மட்டும் இல்லை, கிரக அமைவை வச்சும் நான் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் தான் குபேரன். சந்திரன் எந்த கிரகத்தை தொடுகிறாரோ அந்த அதுக்கான கிரக சேர்க்கை தான் குபேரனாக வருகிறார். ஓகே சார், இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்தும் வந்து திருப்பதி ஸ்தலத்துக்கு வந்து போகிறது போகாததை பற்றி பேசணும். இப்போ வந்து ஒரு ஜாதகக்காரங்களுக்கு ஒரு கிரகம் வந்து அமைப்பு இருந்தது, திருப்பதி போக வேண்டிய அமைப்பு இருந்து, ஆனால் அவங்களுக்கு நட்சத்திரம் இந்த இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அவங்க போகணுமா போகக்கூடாதா சார்? அவங்களுக்கு அதான் சொல்கிறேன், இல்லை ஊரட்டாதியில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போது உத்திரட்டாதி 2வது வருமானம் தந்துடும். அப்போ அவங்க திருப்பதி போகலாம், அவங்க போகலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க பூர நட்சத்திரம் நான், எனக்கு மாந்தியே புறத்தில் இருக்குது, புறம் தான் ஆண்டாளுடைய நட்சத்திரம். நான் இந்த சிறுவலுத்தூர் போயிட்டு வந்தா பெரிய பிரச்சனை வந்துடும். மாந்தி ஆக்டிவேட் ஆகிடும், வா 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 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வா வான்னு கூப்பிடுவாங்களா இல்லையா, கூப்பிட்டு கிட்னி எடுப்பாங்களா, அது மாதிரி கிட்னி எடுத்துடும். அதனால் போகிறதில்ல நான், ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார் சொல்லி என்னை போவாங்கண்ணே அப்படின்னு சொன்னார், பூர நட்சத்திரம் ஆண்டாள் கோயில்னே போங்கண்ணே, ஆண்டாள் பிறந்ததே பூரம்னே, யாரும் ஜாதிக்க முடியாது பூரம்னே, போயிட்டு வாங்கினார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய இழப்பு சந்திச்சேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்ன நண்பரை எனக்கு துரோகம் பண்ணிவிட்டார். யார் சொன்னாரோ அவரால் ஒரு துக்கத்தை சந்தித்தேன், துரோகம் பண்ணல, அவரால் ஒரு துக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சந்தித்தேன். அவர் தேவையில்லாத ஒரு நபரை கூட லிங்க் பண்ணி ஆளுகளெல்லாம் டைவெர்ட் பண்ணி நிறைய வேலை நடந்துருச்சு. ஸோ அந்த துக்க சம்பவங்கள் நடக்குது. அதனால் திருப்பதி வந்து நம்ம இந்த நட்சத்திரங்கள் போனால் அதுதான் உங்களுக்கு விளக்கமாக எண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த திருப்பதி உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதிங்கிறத உங்களுக்கு அதை பிரிண்ட் அவுட் அந்த பிரிண்ட் வாரியாக புக் வாரியாக உங்களுக்கு இதில் கண்டிப்பாக அது போட சொல்கிறேன், அதை பாருங்கள். பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதினு போட்டு. சரி, இப்போ நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம், இங்கே வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் 28ஆம் தேதி வந்து திருப்பதி போயிட்டு வரேன் சார். போகும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திருப்பி வரும்போது வந்து கால் சுளுக்கு, அதாவது அந்த பாலாஜி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுக்கு ஏற முடியாத அளவுக்கு எனக்கு சுளுக்கு வந்தது. அப்போதும் பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. அனுசத்துக்கு 9வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த 9வது நட்சத்திரங்கிறது சலிப்பை ஏற்படுத்தக்கூடியது, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடியது. சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளியேறி போவோமே, கைகாலெலாம் வலியாகுதே அப்படிங்கிற எண்ணம் அங்கே வந்துடும். பொதுவாக 3, 7 அந்த 5, 9லாம் வந்து சலிப்பை தரக்கூடியது. வததாரே கண்டதாரே விபத்து தாரேன்னு பேர். இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க, போய் ஆக்சிடென்ட் ஆனலாம் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த ஒரு பீரியடுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகக்கூடாது திருப்பதிக்கு அப்படின்னு இல்லாமல் அப்படிலாம் இல்லை. லாங் லைஃப், லாங் லைஃப், லைஃப் டைம் அந்த பக்கம் ஏரியாவிலே போக மாட்டேன் நான். ஒரு ரிஷபலக்கண ஜாதகம் நல்லா வாழ்றவங்க பழனிக்கு போயிட்டு வாங்க, என்ன விரயத்தை சந்திக்கிறீங்கன்னு அப்புறம் சொல்லுங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு எனர்ஜி. ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு 7 குடையவனே 12 குடையவனே செவ்வா,
ஏழு குடையவர் 12 குடையவர் செவ்வாய், அவர் விரயத்தை தரக்கூடியவர். 12 இடங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு போகணும், வெளியே போகிறது. 12 இடங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போகிறது தான் 12 இடம். பரதேசம் போகிறதுன்னு பேர். பழனி முருகன் என்ன கண்டிஷனில் இருக்கார்? அப்பா விட்டுவிட்டாரு, அம்மா விட்டுவிட்டாரு, எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள், முடித்தால் என்னை அங்கு வந்து பாருங்கள்னு பழனியில் போய் கோவணத்தோடு நிற்கார். ரிஷப லக்கணம் போனாங்கன்னா கண்டிப்பாக விரயம் உண்டு. இப்படி 12 லக்கணத்துக்கும் கோயில் இருக்குது. 12 லக்கணத்துக்கு கோயில் இருக்குது, தசாபுத்திக்கு கோயில் இருக்குது, ஒவ்வொரு தசைக்கு ஒரு புத்திக்கு ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஒரு அந்தரத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, கிரக சேர்க்கைக்கு கோயில் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. யார் எந்த கோயிலுக்கு போகணும், யார் எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுலாம் லாஜிக் இருக்குது. நான் அதனால் என்றைக்கு எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 3 முறை பழனி போயிருக்கேன், பெரிய இழப்புகளை சந்தித்தேன், கோவனாண்டி ஆனேன், ஊரவட்டே போயிட்டேன், ஊரவட்டே 3 ஊர் இடம் மாறி கடைசிக்கு அந்த முருகனையே பாத யாத்திரை நடந்து போய் பாதத்தை கழித்தேன். அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் வந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஒரு நண்பருடன் போய் நம்ம கணக்கப்படி சித்தரை பார்க்கணும், யோ சித்தரோடு வச்சுக்கோம்பியா, முருகனை என்னை கூப்பிடாத அப்படின்னு, பழனி முருகனை மட்டும் என்கிட்ட கூப்பிடாத, அது இல்லை நீங்கள் வாங்க தலைவரை என்னன்னு சொல்லி நீ வம்பூனி கூப்பிட்டு போனாப்புல. அதுக்கு பிறகு தான் எனக்கு அழிவு ஆரம்பமானது. 2014 அவரை போய் 13 போய் அவரை கணக்கப்படி சித்தரை பார்த்துட்டு பழனி முருகன் கோயிலே காலை வச்சேன். அத்தனை வழக்கு வம்பு வீடு வீடெல்லாம் விற்று தெருவு கொண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இங்கே பழனி போனால் பாதிப்பு வரும்னு. இன்றைக்கு வரைக்கும் பழனி ஊருக்குள்ளே நான் போக மாட்டேன், அந்த அப்படியே பாடலில் அப்படியே குதிரை கடிவாளம் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் கையை பொத்திக்கிட்டே போயிடுவேன். இது உண்மை, அனுபவிச்சு சொல்லுதேன். இது ஜோதிடம் என்பது அனுபவமே. கண்டிப்பாக புரியுதுங்களா? ஸோ இது செய்யலாம். சரி, இப்போ வந்து முருகன் வந்து அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஒரு தனியாளாக நிற்கிறேன்ற மாதிரி நிற்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா, இல்லை ஒரு ராஜகோலத்தில் இருக்கும்போது பார்த்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுமா? அவரோட நேச்சரே கோவனாண்டி, நம்ம தான் அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு அழகு பார்த்துட்டு கிடக்கும். அவர் எதுவுமே வேணாம்னு வந்திருக்காரு. அப்பா அம்மாவோட சண்டையை போட்டு ஒரு பழத்துக்காக கோச்சிட்டு மயிலேறி அங்கே வந்தவர் தான். அவைக்கு பாடம் சொன்ன, அவைக்கே பாடம் சொன்னவர் அவர். இது யார் ரிஷப லக்னம், யார் போனாலும் நிச்சயம் விரயம் உண்டு 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 உண்டு. ஏதாவது ஒன்று இழப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு கர்ம செலவு வரும், 100% இழப்பாங்க. என்றைக்கு நான் பழனி போகிறத, இதே திருச்செந்தூர் போனால் வேலை செய்யும். ஏன்னா நான் பூர நட்சத்திரம், பூர 1, உத்திர 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்தம் 3, சித்திரை 4, சுவாதி 5, விசாகம் 6, 6வது நட்சத்திரம். திருச்செந்தூர் போனால் சூப்பர் எனக்கு. இன்னொன்று, நான் பிறந்ததே பத்திரகரணம், பிறந்ததே பத்திரகரணம். பத்திரகரணத்துடைய சிறப்பு என்னென்னா, திருச்செந்தூர் போகாமலே வேலை செய்ய வைக்கலாம். ஏன்னா பத்திரகரணம் சேவல் கோழி. பொதுவாக பத்திரகரணம் திருச்செந்தூர் போகணும்னு அவசியம் இல்லை, கரணநாதன் அந்த கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பத்திரை கோழியாக நீங்கள் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கோழி என்ன செய்யும், காலைல வெள்ளனை எந்திரிக்கும், கொக்கரக்கோன்னு கூவும், காலைல வெள்ளனை எந்திரிச்சிடும். அதே மாதிரி அதிகாலையில் எந்திரிக்க பத்திரகரணம் செயல்படும். அதிகாலையில் எல்லாத்தையும் எழுப்புதான் இல்லையா, கூவி அதிகாலையில் கூவி எழுப்புதான் இல்லையா. கோழியை போல் சுறுசுறுப்பாக இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். கோழி என்ன பண்ணும், குப்பையை கலைச்சிக்கிட்டே இருக்கும். குப்பையில் தான் கோமேதகம் இருக்குது. நான் பத்திரகரணம் தேடிக்கிட்டே இருப்பேன், தேடிக்கிட்டே இருப்பேன். முருகனுடைய கொடியில் என்ன இருக்குது, சேவர் கொடியுன்னு தான் அவருக்கு பேர். தேடிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி சண்டை கோழி இருக்கா இல்லையா, ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குமா இல்லையா, ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பத்திரகரணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நிறையா இருக்குது ஜோதிடத்தில், விதிகள் நிறையா இருக்குது. அந்த விதிகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிக்கலாம். இதுதான் உண்மை. கண்டிப்பாக இது யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் சொன்ன சித்தாந்தத்துக்கு எதிர்கருத்து தெரிவிச்சாங்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் முன்னாடி சொல்கிறேன். அனுபவம் தான் ஜோதிடம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே ஒவ்வொரு கோவில் உண்டு. ஒவ்வொரு கோவில் வந்து பாதகத்தையும் கொடுக்கும், நிறைய சாதகத்தை கொடுக்கக்கூடிய கோவில்களும் இருக்குது. அந்தந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய கோவிலுக்கு நம்ம போய் வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்களுக்குரிய நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டுக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி தாய், நன்றி தாய்.